ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், இப்போ பார்க்கக்கூடியது நைன்த் மேத்ஸில் எக்ஸாம்பிள் 1.20 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன சொல்லிட்டுனா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆன் இன்டர்செக்ஷன். இதுக்கு பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் வந்து அந்த கொஸ்டின் எடுத்து நான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடி. பிக்கும் சிக்கும் காமன், இப்போ எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் காமன், இங்கே எடுத்து எழுதிட்டோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ செட் எது இது கம்ப்ளீட்டாக, பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது ரெண்டுக்கும் காமன் பாருங்கள், 1/4 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, 2 வந்து இங்கேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. ஸோ இதை 1 மார்க் பண்ணிக்க. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி, ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஓவர், ரைட் ஹேண்ட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடி. ஏக்கும் பிக்கும் காமன், இந்த 0 இந்த 4 எலிமெண்ட்ஸையும் ரெண்டுலேயும் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இது சி எது இது ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருக்கிறேன் இல்லையா, இப்படியே கை வச்சு பாருங்கள். இங்கே 1/4 இங்கே இருக்குது, இங்கேயும் 1/4 இருக்குது, இங்கே 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இது இருக்குது. ஸோ 1 மார்க் பண்ணதையும் 2 மார்க் பண்ணதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டு, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஜஸ்ட்டு ப்ராக்கெட் மட்டும்தான் வேரி ஆகும், இங்கே ஃபஸ்ட்டு 2 இங்கே அடுத்த 2 போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோட்டில் த செட் டிஃப்ரென்ஸ் இன் ஜென்ரல் இஸ் நாட் அசோசியேட்டிவ். பிகினிங்லேயே நம்ம பார்த்தோம் காமிடேட்டிவ் வராது அப்படின்னு சொன்னோம். ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ, இதெல்லாம் 1 மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் சி. ஸோ இன் திஸ் வே அசோசியேட்டிவும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வருங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கு, இஃப் தே ஆர் டிஸ்ஜாயிண்ட் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட், டிஸ்ஜாயிண்ட் என்ன காமன் இல்லை, தென் த செட் டிஃப்ரென்ஸ் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா தெரியும், அதை நம்ம பின்னாட போட்டு பார்க்கலாம். அதாவது இங்கே ஜென்ரலாக வரக்கூடியது, இந்த செட் டிஃப்ரென்ஸ் இன் ஜென்ரல்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் அப்படிங்கிறப்போ காமன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஸோ நமக்கு சப்போஸ் காமன் இல்லாமல் ஒரு செட்டு எடுத்தோம்னா நாட் ஈக்குவல்னு வரும். இங்கே டிஸ்ஜாயிண்ட்னா நோ காமன், இங்கே கவனமாக பார்க்கணும். டிஸ்ஜாயிண்ட்னா காமன், நோ காமன் எலிமெண்ட். ஏழு ஏபிசி மூணுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்டையர்லி டிஃப்ரெண்ட்னா என்ன, இப்போ இங்கே ஏ வந்து 1 2, பி வந்து 3 4, தென் சி வந்து 5 6. ஒன்று ஒன்றுக்கு காமனே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறப்போ இது பாசிபிள் அப்படிங்கிறாங்க. பட்டு இங்கே ஏதாவது ஜென்ரலாக காமனாக இருந்தால் 1 2னா இங்கே 2 2 வரலாம். ஒன்றுக்கு ஒன்று இந்த 3 செட்லேயுமே காமன் எலிமெண்ட் ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வரும். இது சம்மளை பின்னாண்ட வரப்போகுது, அதனால் இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் செய்யலை. இந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏன்னா 1 மார்க்கில் வந்து இது வந்து கண்டிப்பாக வரும். இப்போ எக்ஸசைஸ் 1.4. இந்த 1.4 வந்து இந்த 5 சம்மே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் எடுக்கிறப்போ இந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். சம் யாரும் பார்க்குறதில்ல, இருந்தாலும் ஜஸ்ட்டு சொல்கிறத சொல்லி வைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த 5 சம்மினுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நான் டிக் பண்ணல ஏன்னு தெரியல. வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட், யூனியன் ஆஃப் செட்டு ரொம்பவே ஈஸி தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில், இதை வேணால் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், இல்லாட்டி இதுவும் அதில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டி ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னா என்ன, இங்கே இருக்கிற இன்டர்செக்ஷனுங்கிற ஒரு இந்த ஒரு நொட்டேஷன் இந்த சிம்பிளை வந்து பிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அடுத்தது சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பாரு, நான் இதை இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் எதுக்கு, பிக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது இதை எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற, சிக்கு.
ஏ இன்டர்செக்ஷன் சி. இந்த நடுவில் இருக்கிற யூனியன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, இந்த யூனியன் ப்ராக்கெட்டில் அவுட்டரில் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிடும். இங்கே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற சிம்பல் வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ இது ஆன்சர் இதை பார்க்காமே சொல்கிறேன். இதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் எதுக்கு, பிக்கு. ஸோ ஐ எம் டிஸ்ட்ரிபியூட்டிங் யூனியன் ஃபார் பி. அப்போ எப்படி எழுதுகிறோம், ஏ யூனியன் பின்னு எழுதுவோம். அடுத்தது இந்த யூனியனை சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஏ யூனியன் சின்னு எழுதுவோம். இந்த இன்டர்செக்ஷன் எங்கே இருக்கும், ப்ராக்கெட்டுக்கு அவுட்டரில் இருக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்கு அவுட்டரில் இருக்கு, புரியுதா? இது இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன், யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். எப்படி ரீட் பண்ணணும், இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன், யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், இந்த மாதிரி ரீட் பண்ணணும். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்லேயும் மூணு செட்டு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்லேயும் மூணு செட்டு இருக்கும், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டில் ரெண்டு செட்டு மட்டும் இருக்கும். ஸோ யூஆர் கிவன் எக்ஸாம்பிள் 1.21, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் இத செட், செட் ஏ என்ன, 0, 2, 4, 6, 8. செட் பி வந்து இந்த மாதிரி இருக்குது, ப்ரைம் நம்பர் அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 11. எக்ஸ் லெஸ் தேன் 11 ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறப்ப என்ன வரும், ப்ரைம் நம்பர் அப்படின்னா 1 வராது இல்லையா. ஸோ இங்கேயே இருக்குது, சரிபன் 2 எடுக்கலாம், 3, 5, 7, 9 வராது. அந்த 7 ஸ்டாப் பண்ணிக்கிறோம், பிகாஸ் லெஸ் தேன் 7ங்கிறப்போ 7 பிஃபோரா. அடுத்தது சி, இங்கே செட் ஃபில்டரில் இருக்குது, நம்ம ரோஸ்டர் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். நான் இப்போ 5, இந்த ஈக்குவல் டு சைன் இருந்தால் 5 எடுக்கலாம், இது 9 ஈக்குவல் டு சைன் இல்லை. ஸோ பிஃபோர் 9, பிஃபோர் 9 வந்து 8. ஸோ 5, 6, 7, 8. ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பிக்கும் சிக்கு காமன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எப்பொழுதும் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்கும் சிக்கு காமன் வந்து எடுத்துட்டோம், காமனும் ஜஸ்ட்டு காமனாக இருக்கிறத எடுத்துடுறோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, யூனியன்னு என்ன, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், இந்த எலிமெண்ட்டும் இதுவும் சேர்த்து எழுதுறோம். ஸோ இப்போ எல்எஸ்எஸ் வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ், ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா என்ன, ஏவையும் பியையும் சேர்த்து எழுதியிருக்கு. ஏ என்ன, திஸ் ஒன் பி, கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி எழுதிரு. அடுத்தது ஏ யூனியன் சி, ஏ அண்டு சி. தென் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, இந்த ரெண்டுக்கு காமன். இந்த ஏ யூனியன் பி, ஏ யூனியன் சி, எது எது காமன் இருக்குது, 0, தென் 2, தென் 4, இங்கேயும் 4 இருக்குது, ஹியர் ஆல்சோ 4, தென் 5, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5, தென் 6, 7, 8, இங்கேயும் 6, 7, 8. ஸோ காமனெல்லாம் எழுதிட்டேன். இப்போ கம்பேர் பண்ணிப்பார், 1 அண்ட் 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது கரெக்ட்.